I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நம்மை சந்திக்கும்படி தேவன் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். I thank and give all the glory to the Lord for giving us the privilege to meet you once again through another program. சென்ற நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். I truly believe in the Lord God that our previous programs would have been a great blessing to you. சென்ற முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம் ஒரு ஒருமனப்பாட்டினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை பற்றி. In a previous meditation we saw that coming together or dwelling together needs to come in our life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த ஒருமனப்பாட்டின் நிலைதான் அவனுடைய ஆவிக்குரிய விஷயங்களிலே வளர்ச்சியடைய அவைகள் எல்லாம் ஏது உண்டாக்க துவங்குகிறது. The oneness that comes in the life of a person is what opens up a way for spiritual growth to come into him. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய மாம்சத்திலே ஒரு காலத்திலும் ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. But such kind of a thing has never been formed in our flesh. மாம்சத்திற்கும் ஒரு ஒருமனப்பாட்டினுடைய நிலை உண்டு. Even for the flesh there is a oneness. இது மாம்சீகமான மக்களோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தை வேண்டி வாஞ்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. This is something where the flesh only desires to be in oneness with the people who are according to the flesh. அநேகம் ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். We are able to see the life of so many spiritual people. அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்கிறதை காட்டிலும் உலக ரீதியாக கண்களிலே காணக்கூடிய மனிதர்களோடு கூட அதிக ஐக்கியம் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். We are able to see that more than having a fellowship with the Lord God, they're having fellowship with the people of this world whom they are being able to see with their eyes. சில ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை காட்டிலும் ஊழியர்களோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தை அதிகப்படுத்தியிருக்கிறதை பார்க்க முடியும். We are able to see that there are some who are having more fellowship with the servants of the Lord rather than the God himself. இவைகளுக்கு காரணம் என்ன? What is the reason behind this? மாம்சம் மாம்சத்தோடு கூட ஐக்கியம் கொள்ள அவைகள் வாஞ்சிக்க துவங்குகிறது. The flesh desires to have relationship or fellowship with the flesh. கண்கள் காணாத எதோடும் கூட மாம்சம் தொடர்பு கூட அது மெய்யாகவே வாஞ்சிக்கிறது இல்லை. The flesh does not desire to have fellowship with the one which he is not able to see with his eyes. ஆனால் ஆவிக்குரிய நிலை என்கிறது முற்றிலும் வேறாக்கப்படக்கூடியது. But a spiritual life is totally a different one. அது ஆவியிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அல்லது நம்முடைய கண்கள் மாம்சத்தின் கண்களினால் அறியப்படாத அநேகம் ஆவிக்குரிய பரிமாணங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. The spirit desires to have fellowship with the things that cannot be seen by the flesh with its normal eyes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு நல்ல ஒரு உதாரணமாய் இருக்கின்றார். The Lord Jesus Christ was a very wonderful example for this. அவர் பேசும்பொழுது அவர் சொல்கின்றார் என்னுடைய உலகம் இந்த உலகத்தோடு கூட ஒத்ததாக அல்ல. When he speaks he is saying my world is not according to this world. என்னுடைய ஐக்கியம் இந்த உலகத்தோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியமும் அல்ல. My fellowship is not one that is with this world. ஏனென்றால் நான் மேலிருந்து இறங்கி வந்தவன் அந்த இடத்தோடு கூட நான் ஐக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். The reason behind this is I am one who has come down from above and I am having my fellowship with them. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலையும் அப்படியே காணப்பட வேண்டும். The spiritual life of a person should also be like that. உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் உங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே மெய்யாகவே ஐக்கியம் கொள்கிறதற்கு வாஞ்சிக்கப்படக்கூடாது. Anything that has been seen in this world truly you should not have a desire to have fellowship with that in the spirit. அது ஒருவேளை ஊழியனாய் இருக்கலாம் அல்லது அது ஒருவேளை சபையாய் இருக்கலாம் அல்லது அது ஒருவேளை ஒரு ஊழிய ஸ்தாபனமாய் இருக்கலாம். Maybe it is a servant of the Lord or maybe it is a church or maybe it is a ministry organization. இதை காட்டிலும் மேலான அனுபவமாக காணப்படக்கூடிய ஆவிக்குரிய நிலைகளிலே நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டியது அவசியம். It is very important for our spiritual fellowship to be with something that is high above all these things. இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று பாருங்கள். You need to see as to how the fellowship of the Lord Jesus Christ was like. ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் பிதாவாகிய தேவனோடும் ஐக்கியம் கொண்டவராய் காணப்பட்டார். The Lord God was seen as a person who was in fellowship with the holy ones, with the angels and with the
saints. அப்போஸ்தலர்களும் கூட இதேவிதமான வார்த்தைகளை சொல்கிறதை பார்க்க முடியும். We are able to see that even the apostles use these same kind of language. 1 யோவானின் புத்தகம் 1 அதிகாரம் 1-3 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து பாருங்கள். If you go read 1 John chapter 1 verses beginning from 1-3. அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் கூட இருக்கிறது என்று சொல்கிறார்கள். Over there we can see that they are saying our fellowship is with God the Father and his Son the Lord Jesus Christ. இந்த உலகத்தோடு வைக்கக்கூடிய ஐக்கியத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததாக வேத புத்தகத்திலே பார்க்க முடிகிறது இல்லை. We will be able to see that nowhere in the Bible it has been recorded that they gave importance to the fellowship with the people of this world. ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய நிலை எதிலே அது மெய்யாகவே சாந்தி அடையும் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஐக்கியத்தினால் மட்டுமே அது மெய்யாகவே தாக சாந்தி அடைகிறதை பார்க்க முடியும். The reason behind this is we are able to see that truly our spiritual person will be able to be satisfied only with the spiritual things and not with the things of this world. மற்றபடி எந்த காரியத்தை கொடுத்தாலும் அது மெய்யாகவே திருப்தி அடையாது. It will not be satisfied apart from this whatever thing you might be offering it. உன்னதத்துக்குரிய காரியங்களோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியம் தான் ஆவிக்குரிய நிலையிலே சரியான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்மை நடத்த முடியும். Only having a fellowship with the spiritual experiences in the higher place will be a satisfying lifestyle for the spirit man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். Look at the life of the Lord Jesus Christ. அவர் இந்த உலகத்தோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியத்திலே திருப்தி அடைந்தாரா என்று பாருங்கள். You need to see as to whether he was satisfied with the fellowship that he was having with this world. எந்த மனிதனையும் அவர் நம்பாமல் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களின் மேலே மட்டுமே அவர் நம்பிக்கை உள்ளவராய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். We will be able to see that he did not trust in any man but all his hope and only thing that he was dependent on was the things from God the Father above. பரிசுத்தவான்களோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்று பாருங்கள். You need to see as to how the Lord Jesus Christ was in the fellowship that he was having with the holy ones. மத்தேயுவின் சுவிசேஷம் 17 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. We can read about this in Matthew chapter 17 verse 2 and 3. அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன், கேளுங்கள். I'm going to read that for you. மத்தேயுவின் சுவிசேஷம் 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. மத்தேயு 17:3. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். Matthew chapter 17 verse 2. And he was transfigured before them, and his face shone like a sun, and his garments became as white as light. Matthew chapter 17 verse 3. And behold, Moses and Elijah appeared to them, talking with him. ஆண்டவராகிய தேவனுடைய முதல் ஐக்கியம் எங்கே இருந்ததென்று பாருங்கள். Unity see as to where the first fellowship of the Lord Jesus Christ was. அவருடைய சரீரம் உலகத்திலே இருந்தாலும் அவர் ஆவியிலே பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடியவராய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். We are able to see that even though his body was in this world, his spirit was in constant fellowship with the holy saints. இந்த ஐக்கியம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்? Why should this fellowship come in our life? மனிதர்களோடு கூட நாம் ஐக்கியம் கொள்கிறது உண்டானால் மனிதனுக்குரிய சுபாவங்களும் மனிதனுக்குரிய தன்மைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்கிறதை பார்க்க முடியும். We will be able to see that as long as we are in fellowship with the mankind, all the nature and the likeness of only the man will enter into us. பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட மக்களோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியம் தான் அவர்களுடைய பரிசுத்தத்தையும் அவர்களுடைய சுபாவங்களையும் உள்ளடக்கினதாக நம்முடைய வாழ்க்கையிலே பெற அவைகள் எல்லாம் வாஞ்சியை தூண்டுகிறதை பார்க்க முடியும். Having a fellowship with the holy ones who have left all the things of this world and who are leading a heavenly life, when we are in constant fellowship with them, only then will we be able to receive the holiness and likeness of them in our nature. ஐக்கியம் உங்களை மெய்யாகவே உலகத்தோடு கூட ஒட்டக்கூடியதாக மாற்ற ஆரம்பித்து விடும். The fellowship that you will have with this world, for truly it will change you as a person who is constantly in touch with this world. இந்த உலகத்தோடு கூட நீங்கள் வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்தை விட்டு எங்கும் அங்கும் விலக முடியாத அளவிற்காக உங்களுடைய வாழ்க்கையை இதோடு கூட அப்படி சீர்பொருந்த வைக்க ஆரம்பித்து விடும். It will start to turn your life in such a way where you are not being able to let go of the things of this world, where you are joined
joined in oneness with the things of this world. ஆனால் கர்த்தர் சொல்கின்றார் நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று. But the Lord God very clearly tells us that you do not belong to this world. இந்த உலகத்திலே ஒரு அடி நிலம் கூட நமக்கு உரிமையானது அல்ல. Not even a single piece of land belongs to us in this world. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறதை பார்க்க முடியும். We are able to see that Paul the apostle writes very clearly stating that our dwelling is in heaven. ஆகவே தான் நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு கூட காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். That is the reason as to why the Lord God is saying our fellowship needs to be seen with the holy saints. அநேகம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்க முடியும். We will be able to see the life of many holy ones of the Lord. அவர்கள் தங்களுடைய பரிசுத்த நிலைகளிலே அநேகம் பரிசுத்தவான்கள் மரணமடைந்த பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தை உடையவர்களாக காணப்பட்டதை பார்க்க முடியும். We will be able to see that at each and every stage of their life they always were in connection with the other holy saints of the Lord who passed away from this world. இந்த அனுபவங்கள் எல்லா ஆவிக்குரிய மனிதனுக்கு உரிமையானவை. This experience is something that belongs to every spiritual person. ஆகவே தான் ஆவியிலே நீங்கள் வளர வளர ஆன்மீக உயர்ந்த நிலையை நோக்கி நீங்கள் கடந்து போக துவங்குகிறீர்கள். That is the reason as to why as you go spiritually you go into the higher realms in the spirit. உங்களுடைய கண்கள் இனி உலகத்திற்குரிய காரியங்களை ஒரு நாளும் நோக்கி பார்க்கிறது இல்லை. Your eyes will not be able to see the things of this world after this. கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்தினுடைய கட்டுக்களில் இருந்து நாம் கட்டவிழ்க்கப்பட துவங்க ஆரம்பிக்கின்றோம். Little by little we start to be let loose by the bondages of this world. இவைகளை விட்டு நாம் முழுக்க அறுக்கப்படும் பொழுது மறு உலக ராஜ்யத்திற்கு உள்ளாக பிரவேசிக்க கூடிய தகுதி வாய்ந்தவர்களாய் மாற்றப்படுகின்றோம். When you have been completely cut off by the things from this world, we totally become transformed as a person who belongs to another kingdom. ஆகவே தான் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் தருகிறார் என்று சொல்கின்றார். That is the reason as to why the Lord God is saying I am giving you such kind of fellowship for each and every person who is seen in this world. இரண்டாவதாக இயேசுனுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பாருங்கள். The second kind of fellowship as to how it was you need to see in the life of the Lord Jesus Christ. லூக்காவின் சுவிசேஷம் 22:43 இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. We can read about this in the book of Luke chapter 22 and verse 43. அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் கேளுங்கள். I'm going to read that for you. லூக்கா 22:43 அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். Luke chapter 22 verse 43. Now an angel from heaven appeared to him, strengthening him. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் அவரை பலப்படுத்தவும் கூட ஒரு மனிதன் பக்கத்தில் வரல. From the word of the Lord God that we read right now, we are able to see, in order to strengthen the Lord, a man did not come next to him. ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து தோன்றி அவரை பலப்படுத்துகிறதை பார்க்க முடியும். We are able to see that an angel appeared from heaven and strengthened him. அப்படி என்றால் இந்த காரியம் எதை நமக்கு வலியுறுத்துகிறது? If that is so, then what is it that this word of the Lord tells us? ஆவிக்குரிய பலம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையான பலமாய் காணப்படுகிறது. A spiritual strength is a true strength in the life of a man. உலகத்தின் மூலமாய் இருந்து வரக்கூடிய பலத்தினால் ஆவிக்குரிய காரியங்களை உங்களால் மெய்யாகவே மேற்கொள்ள முடிகிறது இல்லை. Truly you will not be able to overcome the things by the strength that comes from this world, but instead you need to receive the strength that comes from the spirit. உலகத்தினால் வரக்கூடிய எந்தவிதமான பலமோ எந்தவிதமான ஆலோசனையோ எந்தவிதமான சக்தியோ ஆவிக்குரிய மண்டலத்திலே சகலவிதமான போராட்டங்களையும் ஜெயிக்க அவைகள் போதுமானதாக இல்லை. Anything that comes from this world may be the strength, guidance or protection, it will not be able to help you to lead a victorious life or overcome the struggles that you are facing in the spiritual realm. ஒரு மனிதனுடைய ஆவி பரலோகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்கிறது உண்டானால். If the spirit of a man is in constant fellowship with the Lord God who is in heaven, நமக்கு உதவி செய்யவும் நமக்கு ஒத்தாசை செய்யவும் நம்மை பலப்படுத்தவும் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு மெய்யாகவே கட்டளையிடுகிறதை பார்க்க முடியும். We will be able to see that the Lord God truly commands us angels to help us, to guide us and to protect us. இந்த வல்லமை நிறைந்த ஆவிக்குரிய வாழ்க்கைதான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பரிமாணத்தில் உயர்ந்த நிலையை நோக்கி அவனை மெய்யாகவே நடத்துகிறதை பார்க்க முடியும். We will be able to see that this powerful spiritual experience is what leads a man into a higher spiritual realm. உலகத்தோடு கூட ஐக்கிய பைத்திருக்கக்கூடிய வரைக்கும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் கடந்து போக முடிகிறது இல்லை. As long as we are in fellowship with the world, you and I will not be able to go into such kind of spiritual experience. உலக மக்கள் உலக சபை உலகத்திலே காணப்படக்கூடிய ஊழியர்களோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியம் இப்படிப்பட்ட ஆழ்ந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் மெய்யாகவே அனுமதிக்கிறது இல்லை. Having a fellowship with the worldly people, worldly church, worldly organization
no longer will allow any kind of this kind of spiritual in-depth experience to enter into your life. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் ஆவிக்குரிய மனிதனுக்கு இப்படிப்பட்ட அனுபவமான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் தருகிறதை பார்க்க முடியும். That is the reason as to why we are able to see that the Lord God gave such kind of a deep experience for a spiritual man. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் தம்முடைய தூதர்களை நம்முடைய பாதுகாப்புக்காக அனுப்புகிறதை பார்க்க முடியும். We will be able to see that in each and everything the Lord God sends his angel for our protection. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மோடு கூட அவர்கள் மெய்யாகவே சூழ நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். We will be able to see that in each and every situation the Lord God commands his angels and they are standing along with us in all kinds of things. நமக்கு தேவையான ஒவ்வொரு வார்த்தைகளையும் தம்முடைய தூதர்களுடைய கரங்களிலே கொடுத்து அவர் நமக்காக அனுப்புகிறதை பார்க்க முடியும். We will be able to see that the Lord God gives the word that we need and he sends it across to us through his angels. மனிதர்கள் மூலமாய் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதமான அல்லது வாக்குத்தத்தமான அல்லது தேவையான வார்த்தைக்கும் தூதனின் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. There's a lot of difference between the words that comes from a man and the words that come from the angels. ஒருவேளை மனுஷனின் மூலமாய் ஊழியரின் மூலமாய் வரக்கூடிய வார்த்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள். Just keep like this a word that comes from a man or from a servant of the Lord. அந்த வார்த்தையிலே ஒட்டுமொத்தமும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் காணப்படுகிறது இல்லை. Entirely you will not be able to see the word of the Lord in that. அவனுடைய சொந்த மாம்சத்தினுடைய சில கலப்புகளும் உள்ளே இருக்கிறதை பார்க்க முடியும். You will be able to see that it has been filtered in by some of the words of that man. ஆனால் தேவதூதனுடைய கரங்களின் மூலமாய் கொடுத்து விடப்படக்கூடிய வார்த்தைகள் அப்படிப்பட்டதல்ல. But the word that has been sent across through the angels of the Lord is not like that. அதிலே ஒரு வார்த்தை கூட கலப்பற்றதாக தேவனுடைய வார்த்தையாகவே அப்படி நம்முடைய கரங்களுக்குள் வருகிறதை பார்க்க முடியும். We will be able to see that not even a single word has been infiltrated in but it all comes out as a pure word of the Lord. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் ஆவிக்குரிய மனிதருக்கு இப்படிப்பட்ட வல்லமைகளை தம்முடைய வார்த்தையின் மூலம் தருகிறதை பார்க்க முடியும். That is the reason as to why we are able to see that the Lord gives such kind of power in his word to a spiritual man. மூன்றாவது ஐக்கியத்தை பாருங்கள். The third fellowship. யோபானின் சுவிசேஷம் 12 அதிகாரம் 28-29 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. We can read about it in John chapter 12 verse 28 and 29. அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன், கேளுங்கள். I'm going to read that for you. யோபான் 12:28 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. யோபான் 12:29 அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். John chapter 12 verse 28 Father glorify your name. Then a voice came out of heaven. I have both glorified it and will glorify it again. John chapter 12 verse 29. So the crowd of people who stood by and heard it were saying that it had thundered. Others were saying an angel had spoken to him. இயேசு கிறிஸ்துவினுடைய மூன்றாவது ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு நேரடியான தொடர்பு கொண்டவராய் காணப்பட்டார். The third fellowship that the Lord Jesus Christ had was we will be able to see that he had a direct fellowship with God the Father. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய நிலை எப்படியாய் காணப்பட வேண்டும்? How should a spiritual life of a man be? இயேசுவுக்கும் உங்களுக்கும் இடையிலே எந்தவிதமான ஜனங்களுடைய தொடர்போடு கூட இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. There should not be any mediator in between you and Jesus in your fellowship with him. ஆண்டவராகிய தேவனோடு நீங்கள் நேரடியாய் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். It is the desire of the Lord God that you have a direct fellowship with him. இது ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவன் தரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பங்கு. It is a very special portion that the Lord God gives to a spiritual man. எந்த இடத்திலும் தேவன் மனிதனோடு கூட நேருக்கு நேராய் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். We will always be able to see that in any situation it is the desire of the Lord God that he wants to have a direct communication with us. இந்த ஐக்கியம் தான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையை வலிமை பெற்றதாக மாற்றுகிறது. It is only this fellowship that causes the spiritual life of a person to become a very strong one. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த காலங்களிலே எத்தனை பிரச்சனை வந்தது பாருங்கள். You just need to see as to how many difficulties did the Lord Jesus Christ had to face while he was living in this world. பரிசேய சதுசேய மக்களினால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை. There were a lot of problems that came in because of the Pharisees and the Sadducees.
Sadducees. கூட இருக்கக்கூடிய மக்களால் வந்த பிரச்சனை. There were a lot of problems that came in through the people who were along with him. அவருடைய சீஷர்களுக்கு மத்தியிலும் இருந்து வந்த பிரச்சனை. There were also problems that came out from among the disciples. இத்தனை பிரச்சனையிலும் இயேசு எங்காகிலும் ஒரு நாளாகிலும் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாரா என்று பாருங்கள். You need to see as to whether the Lord Jesus Christ was depressed or disappointed in midst of any kind of these problems. எந்த இடத்திலாகிலும் இயேசு கிறிஸ்து புலம்பி எழுத ஐயோ இந்த பிரச்சனை நின்று என்னை மாற்றுகிறவர் யார் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் புலம்பி எழுதாரே என்று பாருங்கள். You need to see as to whether in midst of any such kind of a problems did the Lord Jesus Christ weep and lament and cry. எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து தனித்து நின்று அத்தனை காரியங்களை மேற்கொள்கிறதை பார்க்க முடியும். We will be able to see that in all these situations the Lord Jesus Christ stood by himself and he was victorious. அவருக்கு இந்த வல்லமையும் இந்த சக்தியும் எங்கிருந்து வருகிறது? Where did this power and strength come to him? அது மட்டுமில்லாமல் அத்தனை சீஷர்களையும் வழிநடத்த வேண்டிய பங்கு வேறு. Not only that he was also held responsible in order for him to lead all the other disciples. வரக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த வேண்டிய பங்கு வேறு. He also had to satisfy all kinds of people who came to him. சென்று ஆங்காங்கே சென்று ஊழியங்களை செய்ய வேண்டிய அந்த ஒரு பொறுப்பு வேறு. He also had the responsibility of going to each and every place and doing the ministry. அத்தனை பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு வேறு. He also had the responsibility of taking in all the sins. இத்தனை விதமான காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து எங்காகிலும் முறுமுறுத்தாரா என்று பாருங்கள். You need to see as to whether in all these such kind of situation did the Lord Jesus Christ grumble anywhere. இத்தனை பிரச்சனைகளை நான் எப்படி ஒருவனாக தாங்க முடியும் ஆண்டவரே? How was it possible for me as a single person to handle all these problems? எல்லா விதமான மக்களுக்கும் நான் ஒருவரே பதில் சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. I am the only person who have to answer to all kinds of people. இவைகளை நான் செய்கிறது எப்படி என்று இயேசு கிறிஸ்து எங்காகிலும் பேசினார் என்று பாருங்கள். You need to see as to whether the Lord Jesus Christ asked a question, how was it possible for me to do this? அதற்கு காரணம் என்னவாய் இருக்க முடியும்? What can be the reason for this? தேவனோடு கூட வைத்திருக்கக்கூடிய நேரடியான தொடர்பு அவருடைய ஆவிக்குரிய நிலையிலே வலிமையை தர துவங்கிற்று. The direct fellowship that the Lord Jesus had with his God the Father was the one that was strengthening his spirit. பிசாசை நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடிய வல்லமையும் அவருடைய வாழ்க்கையிலே தருகிறதை பார்க்க முடியும். We are able to see that it also gave him the power that he needs in order to fight with the devil face to face. என்ற எந்த இடத்திலும் ஆண்டவராக தேவன் தோற்று போகக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்து போனதாக நாம் பார்க்கவே முடியாது. We will not be able to see that the Lord Jesus Christ was going into a defeated situation anywhere. இப்படிப்பட்ட ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் மட்டுமே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ முடியும். Only when such kind of a fellowship comes into our life will you and I be able to lead a victorious Christian life. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக எழும்ப வேண்டியது அவசியம். In order for you to lead a victorious Christian life it is very important for you to rise up as a spiritual man. நன்மை வாசமாய் இராதிருக்கக்கூடிய மாம்சம் ஆவிக்கு அடக்கப்பட வேண்டியது அவசியம். It is very important for the flesh in which no good thing dwells to be controlled by the spirit. இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயங்களையும் நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய நிலைகளில் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord God is saying in order for you to overcome all the things that have been seen in this world you need to rise up in your spirit. இப்படிப்பட்ட வல்லமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் வரக்கூடிய போராட்டங்கள் எத்தனை வலிமையானதாக இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ள நம்மால் ஆகும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொன்னது. The word of the Lord God very clearly tells us that whatever kind of problem may come into us if you are able to rise up in your spirit you will be able to overcome everything. உலகத்தோடு கூட காணப்படக்கூடிய ஐக்கியங்கள் எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிய வேண்டியது அவசியம். It is very important for us to throw all kinds of fellowship that we are having with this world. எந்த மனிதனோடும் கூட வைத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட ஐக்கியங்களை கூட தூக்கி எறிய வேண்டியது அவசியம். It is very important for us to throw away the individual relationship that we are having with any particular person. உங்கள் ஐக்கியம் இம்மைக்குரிய ஐக்கியமாய் இருக்கிறது உண்டானால் மறுமைக்குரிய எந்த மகிமையும் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. If your fellowship is going to be something that is concerned with the things of this world then you will not be able to receive the blessings of the other worlds. மறு உலகத்துக்குரிய மகிமையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இம்மைக்குரிய காரியங்களை நீங்கள் தொலைக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொன்னார். In his word the Lord God very clearly tells us in order for us to receive the blessings of the other world it is very important for us to lose the things of this world. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, you children of the Lord God who are listening to this, இத்தனை காலம் மாம்சத்தினை வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலை போதும். It is enough of living a life in the flesh all these
days. இன்று முதல் ஆவிக்குரிய பரிமாணத்திலே எழும்பும்படிக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். It is very important for you to look to the Lord God and pray for you to rise up spiritually. ஆவிக்குரிய நிலைதான் மேன்மையான நிலை. Being in a spiritual stand is the most important one. இதற்காகவே கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்தார். This is the reason for which the Lord God has called you and me. உங்களை மேற்கொள்ளும்படிக்காக வரக்கூடிய மாம்சத்தை அடக்கி ஆளக்கூடிய சக்தியை தேவனுடைய கரத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the strength that you need in order for you to overcome the things of the flesh from the hand of the Lord. உங்கள் ஆவி மேலே எழும்புகிறது உண்டானால் ஆழ்ந்த அனுபவத்தின் ஊடாக நீங்கள் நிச்சயமாய் கடந்து போக முடியும். If your spirit is going to rise up, then for sure you will be able to go through deeper spiritual experience. இவைகளை பெற்றால் மட்டுமே நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். Only when you receive these things will you be able to find out that you are leading a true Christian life. இவைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். We need to look to the Lord God and pray for this. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோமா? Let us close our eyes and look to the Lord and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. Our most gracious and loving heavenly Father. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for each and every child of yours who has been listening to this word. உலகத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு அவர்கள் வேறு பிரிக்கப்படும்படிக்காக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். Lord, even right now I look unto you and pray for them so that they are being set apart from the things of this world to lead a life for you. அவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே. They do not belong to this world, O Lord. அவர்கள் ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவரே. Lord, they belong to the spiritual world. தேவனுடைய மகிமையான காரியங்களுக்கு பங்கு உள்ளவர்கள் ஆண்டவரே. Lord, they have a part for the glorious things of the Lord. அதை பெரும்படிக்கான ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் நீ உருவாக்கி தருவீராக. Lord, create a desire and a wishing within them in order for them to receive it. இந்த உலகத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய எல்லா தன்மைகளும் அவர்கள் விட்டு கடந்து போகட்டும். Let all the nature of them living for the things of this world go away from their life. இன்று முதல் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் உருவாக்கப்படட்டும். Lord, from this day onwards let there be a revival that rises up in their spiritual life. அவர்கள் செட்டுகளை அடித்து பறக்கும்படியான அந்த ஒரு அனுபவத்தை தருவீராக. Lord, give them the experience where they are able to flap their wings and fly high. அவர்கள் ஐக்கியம் மறு உலக ஐக்கியமாய் காணப்படுவதாக. Lord, let their fellowship be a one which is with the other world. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே. In Jesus most precious name we pray. Amen. Amen. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord God bless each and every one of you who have been listening to this word. ஆவிக்குரிய நிலைகளுக்காய் இன்னும் கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபியுங்கள். Look to the Lord God earnestly in prayer for your spiritual growth. ஆழ்ந்த அனுபவத்தையும் ஆழ்ந்த கிருபைகளையும் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாய் நமக்கு தருவார். For sure the Lord God will give you deeper spiritual experience. தரைமட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு மேலெழும்பின ஒரு வாழ்க்கையின் ஊடாக நீங்கள் கடந்து வர வேண்டும். You need to let go of the floor Christian life and come up. இவைகளை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள விரும்பினால் தொலைக்காட்சியிலே காணப்படும் தொலைபேசி எண்களில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். If you want to know more about this, do contact us through the telephone number that you're able to see on the screen right now. கர்த்தராகிய தேவன் உங்களை அளவில்லாமல் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். May the Lord God bless you and protect you. Amen.